ஆட்டோமொபைல் வலைத்தளத்தில் பயணித்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மதியம் கலந்த மாலை வணக்கம். திருச்சி ராஷ்டிரிய மோட்டார்ஸ்லேருந்து ஆனந்த். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 220 வந்து கிளச்சு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து வரல, வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள்னு வந்துச்சு. உள்ளே பார்த்தோம்னா எல்லா ஆயில் சீல் எல்லாமே லீக் ஆகிருந்துச்சு. நம்ம ஆயில் சீல் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம மாற்றி எல்லாமே க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளச்செல்லாம் மாட்டியாச்சு. பார்த்தா வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சில் இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு கிளச்சு சவுண்டு வந்துச்சு. என்ன மாட்டினது கரெக்டாக தானே மாட்டினோம், ஏன் திரும்ப சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிளச்சை கட்டிட்டு இதை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த செல்ஃப் வந்து ப்ராப்ளம் வருது. பெண்டுக்கு வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள், ட்ராங்க் ஷாட் நல்லாவே பெண்டாகிருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா இனிஷியலில் மட்டும் சவுண்டு வருது, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து திரும்ப ஆயில் லீக் ஆகும். இப்போ திரும்ப பார்க்கணும், இந்த கஸ்டமர்கிட்ட கேட்கணும் இன்ஜின் பிரிக்கணுமா வேணாமான்ட்டு, பார்த்துட்டு பிரிக்கணும். இது ஒரு கம்ப்ளைண்ட்டு பார்த்துக்கணும். நன்றி.